ஸோ இது எல்லாமே வந்து அர்த்தம் வந்து ஒன்று தான். ஆனால் அதை தீர்மானிப்பது அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து அவர்களுக்கு பங்கு இருந்தாலும், ஆனால் அதை தீர்மானிப்பதில் வந்து திதி யோகம் கரணத்தில் தான் வந்து அதிக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பங்கே அவர்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுலேயும் திதி யோகம் கரணத்தில் வந்து பார்க்கும்போது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம யோகங்களுக்கு தான் அதில் வந்து அதிக ஒரு பங்கீடு என்பது உண்டு. ஒரு ஜாதகர் பிறந்த நாம யோகத்தை மட்டுமே வைத்து கொண்டு மிக சரியாக துல்லியமாக அவங்களுடைய கர்மாவை வந்து தீர்மானிக்க முடியும். அவங்க என்னென்னலாம் அனுபவிக்கப்படுந்தாங்க, என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில் வந்து கெடுபாடுகளாக நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. ஸோ அதில் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை எங்கே இருக்குது, எதன் மூலமாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து ஜோதிடத்தை பொறுத்தவரையும் ஈஸி தான். பரிகாரங்கள் வழிபாடுகள் என்பது சுலபம், ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட முறைகள் இருக்குது அப்படின்லாம், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து இந்த கர்மாவை வந்து வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஜாதகர் பிறந்த திதி யோகம் கரணம் அதுலேயும் வந்து நித்திய நாம யோகத்தை வைத்து நம்ம வந்து தீர்மானிக்கும் போது அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பட்டமாக அதேமாதிரியே வந்திருக்கும், யாருமே மறுத்து பேச முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பலன்கள் வந்து கெடுபலன்களாகட்டும் ஒரு நல்ல காரியங்களாகட்டும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து துல்லியமாக சொல்லிட முடியும்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னாக்க நித்திய நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 27 நாம யோகங்கள் இருக்குது. ஸோ அதை வைத்து தான் நம்ம வந்து உங்களுடைய கர்மாவை வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் அனைவருமே வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கையில் எடுத்துக்கோங்க, ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த பெயர் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி இருக்கும், பிறந்த நேரம் இருக்கும், பிறந்த ஊர் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், கரணம், அப்புறம் நட்சத்திரங்கள், அப்புறம் 9 கிரகங்களுடைய பாதசாரங்கள், ராசி கட்டம், நவாம்ச கட்டம், தசா புத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதில் நித்திய நாம யோகம் அல்லது நாம யோகம் அல்லது யோகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய தீய கர்மாக்களை எல்லாம் அழிக்கிறது எப்படி, ஒழிக்கிறது எப்படி, அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டான எல்லா ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க, தெரிஞ்சுங்கிறது எல்லாம் மேக்ஸிமம் வந்து எழுதுங்க, சும்மா கேட்டு போகாதீங்க. அது வந்து நம்ம வந்து காட்டோடு வந்து போயிடும். எப்பொழுதுமே வந்து நம்ம எழுதி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போ நாங்களாம் வந்து ஜோதிடம் வந்து பயிற்சிகள் எடுக்கும் போதெல்லாம் எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் சரி, இல்லை எடுக்கிற பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து எழுதி பார்ப்போம், எழுதி வைப்போம். ஸோ அது எழுதும்போது என்னாகும்னா நம்மளுடைய ஆள் மனதில் நல்ல மூளையில் வந்து பதியும்னு சொல்லலாம், சரிங்களா? அதனால் முடிஞ்சளவு வந்து நோட்டு பேனாவை எடுத்து எல்லாம் கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. நிறைய கோவில்களில் இந்த பதிவுகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே சுற்றினாலும் நிச்சயமாக வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி கோவில்கள் எல்லாமே நம்ம எனது குருநாதர் கிருஷ்ணன் நாயர் திருவனந்தபுரம் கேரளா. ஸோ அவர் தான் வந்து திதியோகரணத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜம்பவான்னு சொல்லலாம். ஸோ அவர் மூலமாக தான் நம்ம வந்து இந்த விஷயங்களையெல்லாம் வாங்கி நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து அவங்ககிட்ட தான் நான் வந்து முறைய பயிற்சிகள் எடுத்திருக்கேனால, ஸோ அதனால் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து என்னென்னா நித்திய நாம யோகம் பார்த்தோம், மொத்தம் 27 நாம யோகங்கள். அந்த 27 நாம யோகங்களை வந்து நம்ம 9 அணிகளாக பிரிக்க முடியும். ஒவ்வொரு அணிகள்லேயும் ஒரு 3 நாம யோகத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். அந்த ஒரு 3 நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான கர்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏற ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது 27 நாம யோகத்தை நீங்கள் வந்து ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் 3 நாம யோகங்கள் கொடுத்தோம் அப்படின்னா மொத்தம் 9 டீம் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டீம்லேயும் இருக்கக்கூடிய அவர்களுடைய கர்மா என்பது ஏறத்தால் அப்படியே ஒரே மாதிரி தான் வந்து ஆக்டிவ் ஆகும். நீங்கள் பிறந்த நாம யோகம் என்னன்றதை உங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஆமாம். அதே போல் உங்களுடைய நாம யோகங்களை வந்து பதிவு பண்ணுங்கள், உங்களுடைய கேள்விகள் என்ன அதையும் பதிவு பண்ணுங்கள். நம்ம முடியளவு கடைசியில் வந்து அதுக்குண்டான விளக்கங்கள் வந்து கொடுக்கணும், சரிங்களா? இப்போ முதல் டீமில் வந்து வரக்கூடிய நாம யோகங்கள் வந்து விஷ்கம்பம், கண்டம், பரிகம். இந்த 3 நாம யோகங்களை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம். விஷ்கம்பம், கண்டம், பரிகம், இந்த 3 நாம யோகங்கள். இது போல் வந்து மொத்தம் 9 அணிகளை வந்து பார்க்க போகிறோம். இது முதல் டீமை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த டீமுக்கு உண்டான கர்மாவை, அதாவது உங்களுடைய ஊழ்வினை கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரனாக வரும். ஜோசியத்தில் நம்ம பார்க்குற இல்லையில 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், அதே போல் குரு பகவான்,
சுக்கிரன், சனி, ராகு, கேது இப்படி 9 நவகிரகங்களை நம்ம வந்து பயன்படுத்தினாலும் இதில் வந்து நீங்கள் இந்த விஸ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய ஊழ்வினை கர்மா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் என்ற கிரகத்தின் மூலமாக தான் அது வந்து வெளிப்படும். இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து என்ன நட்சத்திரத்தில் நின்றுட்டுருக்காரு, நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்க, அடுத்தது வந்து லக்னத்துக்கு அது வந்து எங்கே வந்திருக்கு, வேறு ஏதாவது கிரகங்களுடன் அவர் வந்து தொடர்பில் இருக்காரா. ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கும்போது நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன கர்மம் அனுபவிக்கப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக வந்து சொல்லிடலாம். அல்லது காமனா சந்திரன் அப்படின்ற கிரகம் வந்து உங்களுடைய ஊழ்வினை கர்மாவை நிர்ணயிக்குது. ஒவ்வொரு ஜாதகத்தில் அவர் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட இடங்களில் வந்து நின்று 12 விதமான ராசிகளில் வந்து நிற்பார். ஒரு சிலர் வந்து மேஷத்தில் இதே விஸ்கம்பம் கண்டம் பரிக நாமயோகத்தில் பிறந்து மேஷத்தில் வந்து பிறந்திருக்கலாம், ஒரு சிலர் கன்னியில் பிறந்திருக்கலாம், ஒரு சிலர் வந்து தனுசு ராசியில் பிறந்திருக்கலாம். ஆனால் எங்கே எப்படி பிறந்திருந்தாலும் அவர்களுடைய கெடுபலன்கள் என்பது ஒரே மாதிரி தான் வந்து நடக்கும். சில டிஃப்ரெண்ட் வரும், அந்த நின்ன இடத்தை பொறுத்து கொஞ்சம் மாறுதல், ஒரு 10-15% மாறுதல் வருமே ஒழிய பெரிய மாற்றங்கள் ஒன்றும் வராது. இந்த விஸ்கம்பம் கண்டம் பரிக நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனின் மூலமாக தான் ஊழ்வினை கர்மா என்பது வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ இந்த ஊழ்வினை கர்மாவை வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, குறிப்பாக அது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த சந்திரன் என்பது ஜோதிடத்தில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை சுற்றி உள்ள பெண்கள், உங்களை தவிர உங்கள் குடும்பத்தில் உறவுகளில் பழகிற இடங்களில் வேலை பார்க்குற இடங்களில் யாரையெல்லாம் வந்து பெண்கள் இருக்காங்களோ அவர்கள் எல்லாமே வந்து சந்திரன் தான். ஸோ அந்த சந்திரனின் மூலமாக தான் இந்த ஊழ்வினை கர்மா என்பது அந்த பெண்கள் மூலமாக தான் உங்களுக்கு வந்து நடக்கும். உங்களை சுற்றி உள்ள பெண்கள் மூலமாக தான் ஒவ்வொரு கெடுபலன்களையுமே வந்து நடைமுறைக்கு வரும். வீட்டில் ஏதாவது குழப்பம் இருக்கா, குழப்பம் இருக்குதா, அல்லது பணப்பற்றாக்குறை ஏற்படுதா, அல்லது வேறு ஏதாவது விரை செலவுகள் வந்து நடக்குதா, மன நிம்மதி இல்லாத ஒரு சூழல் வந்து இருக்குங்களா, அல்லது தொழில் செய்கிற இடத்துல ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனைகளா, எல்லாமே கவனித்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களை சுற்றி உள்ள பெண்கள் யார் யாரெல்லாம் இருக்கா, அது ஆணாக நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி என்னென்ன பெண்கள்லாம் இருக்காங்களோ அந்த பெண்கள் மூலமாக தான் நிச்சயமாக அந்த கர்மக்கள் எல்லாமே நடக்கும். அப்போ இந்த ஊழ்வினை கர்மாவை வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படின்னாக்க உங்களை சுற்றி உள்ள நீங்கள் நெருங்கி பழகக்கூடிய பெண்கள்ல யார் யார் அப்படிங்கிறது முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ இவங்க வந்து இவங்களால் நம்மளுக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் வரல, ஸோ இவர்களால் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு பேசி பழகும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா, யாருடைய கேரக்டர் எப்படி அப்படிங்கிறது. அப்போ அதை பொறுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அவங்ககிட்டலாம் வந்து நம்ம வந்து பேசும்போது பழகும்போது ஒரு டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து பழகிக்கணும். அப்போ எல்லா விதங்கள்லேயும் அவங்ககிட்ட வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊழ்வினை கர்மாவிலிருந்து நிச்சயமாக நம்ம வந்து வெளியில் வந்துடலாம்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ அடுத்தது பார்க்கும்போது நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஸ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டும் சந்திரனின் காரக தொழில்களை நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லாருக்கும் ஒரு இயக்கம் இருக்கும், நம்ம வந்து சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஸோ பிறரை போல நல்லா மதிப்பு மரியாதையுடன் நம்ம சமுதாயத்தில் வாழணும் அப்படிங்கிற ஆசைகள் வந்து எல்லாருக்குமே நிச்சயம் வந்து இருக்கும். ஸோ ஆனால் வந்து இந்த விஸ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டும் சந்திரனின் காரக தொழில்கள், சந்திரனின் காரக தொழில்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து விவசாயம், உணவு தானியங்களை வந்து விளைவிப்பது, அதை கைமாற்றி விடுவது, அப்புறம் உணவு தானியங்களை வந்து விற்பனை செய்வது, அப்புறம் பார்த்திங்கன்னா சமைச்சு அதை வந்து சேல் பண்ணுறது, இது எல்லாமே சந்திரனுடைய காரகங்கள் தான். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள், உடை ஆடைகள் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இது எல்லாமே சந்திரனுடைய காரக தொழில்கள் தான். அப்போ நீங்கள் வந்து ஒரு விவசாயமாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருள் தான் வந்து கைமாற்றுறதா இருந்தாலும் சரி, ஒரு மளிகை பொருள் ஏஜென்சிஸாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டர் பிஸ்னஸ்ஸு, கூல்ட்ரிங்க் பிஸ்னஸ்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, ஹோட்டலு, காஃபி பாரு, அது இல்லாமல் வந்து ஆடைகள் சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், தறிகள், கைத்தறி தறிகள், அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க நீர் கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் நம்ம. அப்போ இது சம்மந்தமான தொழில்களை வந்து நீங்கள் வந்து சொந்தமாக வந்து பண்ண வேண்டாம். வேலைக்கு போகிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க சொல்கிற நேரத்தில் அந்த வேலைகள் செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் லோடு வந்து இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா, அதிக வேலைப்படு என்பது ஏற்படலாம்.
ஆனால் அதனால் மிகப்பெரிய நஷ்டம் என்பது வரப்போறது கிடையாது. ஆனால் சொந்த தொழில் அப்படி கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கடை இன்னும் ஒரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும், அடுத்தது வந்து லேபர்ஸ்க்கெல்லாம் சம்பாதிக்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, பேங்க் லோனு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கிறதுனால சொந்த தொழில் வந்து இந்த காரகத்தில் வந்து வேண்டாம். நீங்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதன் மூலமாக அந்த ஊழ்வினை கர்மால வந்து நம்ம வந்து எளிதில் வந்து மீண்டு வந்துட முடியும். நீங்கள் விஸ்கமும் கண்ணம் பரிய நாமயோகத்தில் இப்போ வந்து பிறந்தவர்கள் நீங்கள் அப்படியே வந்து ஒவ்வொரு தடவை கேட்டு பாருங்களேன், நீங்கள் விஸ்கமமா கண்ணமா பரிய நாமயோகமா எதில் பிறந்திருக்கீங்க, இந்த மாதிரி தொழில்கள் வந்து செஞ்சு அதில் எத்தனை பேர் வந்து சக்ஸஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு ஒரு கவுண்டிங் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஒருத்தர் கூட தெரிய மாட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொழில்களை செஞ்சு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தவர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் வந்து நிலம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும்போது, நிலமோ ஒரு கட்டுமான விஷயங்களோ, நிலம் வாங்குதல், விற்பனை பண்ணுதல், ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஒரு செயல்களில் வந்து ஈடுபடும் போது எக்காரணத்தை கொண்டும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களை வந்து அதில் வந்து பங்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெருங்க விடக்கூடாது. இப்போ நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு இடம் வாங்குறீங்க, விற்பனை பண்ணுறீங்க, ஒரு பில்டிங் கட்டுறீங்க, அல்ல இட சம்மந்தமாக வேறு ஏதாவது வேலைகள் ஏதாவது வேறு பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது நிச்சயமாக உங்களை சுற்றி உள்ள பெண்களை வந்து அந்த வேலையில் வந்து சம்மந்தப்பட வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்க அப்படின்னா அவர்களாலேயே அந்த வேலைகள் வந்து நிச்சயமாக வந்து கெட்டு போயிருன்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆயிரும், அல்லது இழுபறியான நிலைகளை வந்து சந்திக்கும். ஸோ அது கடுமையான மன உளைச்சல்கள், விரயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து வந்து சேரும். அதை முடிஞ்சளவு வந்து அந்த மாதிரி வேலைகளில் வந்து அவாய்ட் பண்ணிக்குவோம். அதே போல் கூட பிறந்த ஒரு சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலம் அதிலெல்லாம் வந்து நாளைக்கு வந்து அதை பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சகோதரி இருக்காங்க அப்படின்னா கூட அந்த ஃபியூச்சரில் வந்து அந்த இடத்த வந்து ஷேர் பண்ணும்போது, ஸோ வந்து அந்த உடன் பிறந்த சகோதரியால் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் வந்து உருவாகலாம். அது வந்து ஆணாக இருந்தாலும் அந்த மாதிரி நடக்கும், பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்கும்போதே எங்களுக்கு வந்து முறையாக வந்து நீங்கள் வந்து எல்லாம் பிரித்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். ஸோ இது வந்து முறையாக செஞ்சிக்கல அப்படின்னாக்கா நாளைக்கு எல்லாமே வந்து சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக வந்து அதிகமாகிடும், சரிங்களா? இப்போ அடுத்தது பார்க்கும்போது இந்த ஊழ்வினை கர்மா என்பது ஒன்று வந்து ஏதாவது ஒரு செயலில் வந்து நடைமுறைக்கு வரும், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து கை வச்சிடும். இப்போ வந்து தொழில் சரியில்லை, வீட்டில் நிம்மதி இருக்குது, அல்லது வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்குன்னா அதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உடல் ஆரோக்கியம் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னாக்க எல்லா வேலைகளையுமே நமக்கு வந்து கெட்டு போயிடும். உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்றாட செயல்பாடுகள் எல்லாமே வந்து உடல் ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நடந்துகிட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குறிப்பாக வந்து நீங்கள் விஷ்கமோ கண்டம் பரிக நாமயோகத்தில் பிறந்து நீங்கள் வந்து ஆயிலையும் கேட்டு ரேவதியினுடைய ரெண்டாம் பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதத்துலேயும் மகம் மூலம் அஸ்வினி, அஸ்வினி மகம் மூலம் இந்த மாதிரி நட்சத்திரங்களுடைய ஒன்றாம் பாதத்துலேயே பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க கூடுதலாக உங்களுக்கு வந்து வியாதிகள் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். அது எதை சார்ந்து இருக்கும்னா சந்திரனுடைய காரக நோய்களாகவே வந்து வருவாங்க. எப்படி வந்து வருவாங்க, இந்த ஸ்கின் ப்ராப்ளம், அதே பார்த்தீங்கன்னாக்க உணவு சார்ந்த பிரச்சனைகள், ஒவ்வாமை, வாந்தி பேதி ஆகிறது, ஸோ இந்த குறிப்பிட்ட உணவுகள் சாப்பிட்டா எனக்கு வந்து அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறது, செரிமானம் ஆகலை அப்படிங்கிறது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அடிவேறு சார்ந்த விஷயங்கள், கேஸ் ட்ரபுள். ஸோ மேலும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள், அதாவது வந்து காலில் வந்து நீர்க்கோர்வை, வேர்வைகள் அதிகமாக வர்றது, உடம்புல வந்து நீர் பற்றாக்குறை அதிகமாக ஏற்படுறது, சிறுநீர் பிரியறதுல வந்து பாதிப்புகள் ஏற்படுவது, நீர் எங்கெங்கெல்லாம் சம்மந்தப்படுதோ அது மாதிரி உபாதைகள் வந்து நிச்சயமாக வந்து வரும்னு சொல்லலாம். ஸோ அதனால் என்னென்னா இந்த மாதிரி நபர்கள் வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து சந்திரனுடைய மருத்துவத்தை வந்து எடுத்துக்கக்கூடாது. சந்திரன் வந்து நோயை தரக்கூடிய கிரகமாக வரும்போது ஒரு ஊழ்வினை கர்மாவை வந்து தீர்மானிக்கும் போது அவர் அதே சந்திரனுக்கு உண்டான மருத்துவம் வந்து ஒவ்வொரு மருத்துவமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கு உண்டானது, இல்லைங்களா? அப்போ வந்து சந்திரனுக்கு உண்டான மருத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓமியோபதி மருத்துவம். அப்போ யாருக்கெல்லாம் சந்திரன் வந்து ஊழ்வினை பலனை தரக்கூடிய ஒரு கிரகமாகவோ கெடுபலை தரக்கூடிய நிலையிலையோ
அல்லது உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் வருதோ அப்படின்னா அவர்கள் வந்து நிச்சயமாக ஹோமியோபதி மருத்துவத்தை வந்து பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து மேலும் மேலும் வியாதிகள் அதிகமாக போகக்கூடிய அது வந்து குணமாகாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா, இப்படி வந்து நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கடலூர் மாவட்டம் இருக்கு இல்லையா, கடலூரில் இருக்கக்கூடிய கானாட்டம் புலியூர், அங்கே பார்த்தீங்கன்னா பதஞ்சலி ஈஸ்வரர் அப்படின்ற சிவாலயம் இருக்குது. ஸோ இந்த சிவாலயத்தில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு தேங்காய் பழம் வடித்து அர்ச்சனை பண்ணும்போதோ, ஒரு அபிஷேகம் பண்ணும்போதோ, அல்லது ஒரு சகசிரநாம பூஜை வந்து நடத்தும் போதோ, நிச்சயமாக உங்களுடைய ஊழ்வினை கர்மம் வந்து அடியோடு வந்து காலியாகும்னு சொல்லலாம். சரி சார், நாங்கள் வந்து தீபம் போடலாமா, தேங்காய் பழம் வடிக்கலாமா, அபிஷேகம் பண்ணலாமா, ஒரு சகசிரநாம பூஜை நடத்தலாமான்னா, அது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து சார்ந்தது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மனதார பண்ணுங்கள். நம்ம இறைவனுக்கு தானே பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து என்னென்னா உங்களால் முடிஞ்சதை வந்து பண்ணுங்கள். அடுத்தது வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இது எந்த நாளில் பண்ணுனா நல்லது, எப்போ பண்ணுனா நல்லது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கும். இப்போ நாமயோகத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை வந்து பார்த்துட்ருக்கோம். அதே நாமயோகத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு அதிகண்டம் நாமயோகம், ஒரு சுப்பிரம் நாமயோகம், ஒரு வஜ்ரம் நாமயோகம், அதே போல் கரணத்தின் அடிப்படையில் வந்து ஒரு கரசை கரணம், இதெல்லாம் நடைமுறையில் இருக்கும்போது நீங்கள் போயிட்டு இந்த பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், நல்ல நிவர்த்தி கிடைக்கும். சரி, இதெல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியாது அப்படின்னா, பார்க்க தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும், அதில் வந்து ஏதோ ஒரு ஃப்ரீ கேலண்டர் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் பார்த்துக்கலாம். இல்லை தெரியாது அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு தோன்ற நாளில் போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து திங்கக்கிழமையில் வந்து போங்க. திங்கக்கிழமையில் வந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து நல்ல ஒரு பலனை தரும். நட்சத்திரத்தின் அடிப்படையில் சார் நட்சத்திரம் சொல்லுங்கள், நட்சத்திரம் எங்களுக்கு பார்க்க தெரியும், அப்போ எந்த நட்சத்திரத்தை போனால் நல்லது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கும்போது போங்க, அற்புதமான ஒரு நிவர்த்தி வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ அதே போல் இப்போ கண்டம் நாமயோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க. விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்தது தான் என்னன்னு பார்த்துட்டு இப்போ கண்டம் நாமயோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க. இப்போ கண்டம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன கோவில் அப்படின்னா, தஞ்சாவூர், நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நெல்லிச்சேரி ஜம்புநாதர், நெல்லிச்சேரியில் இருக்கக்கூடிய ஜம்புநாதர். ஸோ இந்த ஆலயத்துக்கு வந்து போகணும். ஸோ இந்த ஆலயத்துக்கு எப்போ போகலாம் அப்படின்னா, அதே கணக்கு தான், அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகத்தில் போகலாம், ஒரு கரசை கரணத்தில் போகலாம், நட்சத்திரங்கள்னு வரும்போது பூசம் மனசம் முதரண்டாதி நட்சத்திரங்களை வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ அப்படி போகும்போது நிச்சயமாக நல்ல ஒரு நிவர்த்தி வந்து கிடைக்கும். அதே போல் நீங்கள் பிறந்தது வந்து பரிகம் நாமயோகமாக இருந்தால், பரிகம் நாமயோகமாக இருந்தால் நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 28 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய செய்யார், காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய செய்யார், அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர், இவரை போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய ஊழ்வினை கர்மம் அடியோடு வந்து கழிஞ்சிடும்னு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோவில் பரிகாரங்கள். இந்த லிஸ்ட்டு வந்து முதல் முறையாக இன்றைக்கி தான் நம்ம வந்து கிளாஸில் வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஒரு யூடியூப் சேனல் மூலிமா பப்ளிக்காக வந்து இந்த லிஸ்ட்டு வந்து இப்போ தான் முதல் முதலாக வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் எல்லாருமே வந்து கவனமாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. எல்லோரும் போயிட்டு பரிகாரம் பண்ணுங்கள், பயனடையுங்கள். வாழ்த்துக்கள். இப்போ அடுத்தது